हलो फ्रेंड्स इत वीडियो वह पाती टीएनपीएससी ग्रूप फोर तमिल वो अधिक मार्क वांग अभी नार्कट्स ग्रूप फोरे पर तमिल्क वो 100 क्वेश्चन 100 क्वेश्चन 1.5 मार्क और क्वेश्चन सो टोटल वो 150 मार्क्स उ 100 क्वेश्चन तमिल वो एव्व मुख्यत्म वाइन्दुमें वो नम्बर टीएनपीएससी गवर्नमेंट सिलेबस एप्ली अब मूणु पार्टा प्रिची कुत्तर ஒன்று வந்து இலக்கணம் ஒன்று வந்து இலக்கணம் இன்னொன்று வந்து ரெண்டாவது இலக்கியம் தேர்டு ஒன்று வந்து பார்த்திங்கன்னா தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் இந்த மூணு பார்ட்டாக நமக்கு பிரித்து கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இலக்கியமும் தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் இதிலேருந்து கிட்டத்தட்ட 80 கேள்விகள் கேட்கலாம் சரியா 80 கேள்விகள் கேட்கலாம் இந்த இலக்கணம் அப்படிங்கிற பகுதியிலிருந்து 20 கேள்விகள் கேட்கலாம் இது வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் 5 மாறுபடலாம் ஆனால் பெரும்பாலும் வந்து கரெக்டாக இலக்கியத்தில் வந்து நீங்கள் நிறைய இருக்குது அதே பொதுவாக தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் இதுவும் நிறையா இருக்கிறனால இதில் அதிகமான கேள்விகள் கேட்கலாம் இதை பொறுத்தவரையும் எம்பவர் அகாடமி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த இலக்கியமும் தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் இது ரெண்டு மட்டும் சேர்ந்து 106 பக்கங்களுடைய ஒரு புக்லெட் வந்து தயார் பண்ணியிருக்காங்க அது வந்து பார்த்திங்கன்னா க்வெஸ்சன் அண்ட் ஆன்சர்ஸாக இருக்கும் நீங்கள் வந்து தியரியாக இருக்காது டிஸ்கிரிப்டிவாக தியரியாக இருக்காது க்வெஸ்சன் அண்ட் ஆன்சர்ஸாக இருக்கும் ஒரு ஒரு கொஷனுக்கு என்னென்ன ஆன்சர்ஸ் அப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு 1000-க்கும் மேற்பட்ட கேள்விகள் அடங்கிய ஒரு தொகுப்பாக வச்சுருக்காங்க அது உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் அது வாங்கிக்கலாம் இல்லை அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்கூல் புக்கு என்ன பண்ணுறீங்கன்னா 6th to 12th சிலபஸை பேஸ் பண்ணி படிக்கணும் உதாரணத்திற்கு இப்போ இலக்கியத்தில் நம்ம திருக்குறள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் திருக்குறளில் நம்ம எல்லா அதிகாரங்களும் நம்ம படிக்க தேவையில்லை டோட்டல் எல்லா அதிகாரங்களும் நம்ம படிக்க தேவையில்லை ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு 19 அதிகாரங்கள் மட்டும் படித்தா போதும் அதில் திருக்குறளை பேஸ் பண்ணி நமக்கு என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருக்குறள் தொடர்பான செய்திகள் திருக்குறளை பற்றிய செய்திகள் இப்போது திருக்குறளை பற்றியும் திருவள்ளுவரை பற்றி திருவள்ளுவ மாலை அப்படின்னு ஒரு புத்தகம் ஒரு நூல் வந்து சொல்லுது ஸோ அதுபோல் திருக்குறளை பற்றிய செய்திகள் உதாரணத்திற்கு திருக்குறளில் இடம்பெறாத மரம் எது அல்லது இடம்பெறாத மலர் எது இப்போ உதாரணத்திற்கு திருக்குறளில் தமிழ் என்ற சொல்லே கிடையாது திருக்குறளில் தமிழ் என்ற சொல்லே கிடையாது அதுபோல் இது திருக்குறள் வந்து ஒரு சமண சமயம் சார்ந்த நூல் அல்லது திருவள்ளுவர் வந்து சமண சமயத்தை சார்ந்தவர் அந்த மாதிரி சில ஒரு கருப்பொருள்கள் அதாவது கருதுகோள்கள் அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா அது ஒரு இதாக சொல்லுவாங்க ஓகேங்களா கருதுகோளாக கருதுவாங்க அதுக்குண்டான உண்மையான என்ன சொல்கிறது அதுக்குண்டான ப்ரூஃப்ஸ் வந்து கிடையாது பட் ஆனால் சொல்கிறாங்க அப்போ அதுபோல் அந்த சமண சமயத்தை சார்ந்த நூல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஏன்னா அதில் வந்து உண்ணா என்ன சொல்கிறது உண்ணா நோன்பு இருக்கிறது உயிர்களுக்கு வந்து தீங்கி விளைவிக்காமல் இதை பற்றி எல்லாமே சொல்லுது ஸோ அதன் மூலம் அதை பற்றி செய்திகள் நீங்கள் படிக்கணும் திருக்குறளை பற்றிய மேற்கோள்கள் சொல்லியிருப்பாங்க திருக்குறள் வந்து யாராவது அதாவது வள்ளுவனை தன்னை உலகினுக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இது வந்து பாரதியாரா பாரதிதாசன் அதுபோல் இதுவும் ஒரு கேள்வி ஏன்னா நமக்கு பின்னாடி வந்து தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டுகளும் இல்லை பாரதியார் பாரதிதாசனும் பின்னாடி வராரு ஸோ அப்போது நீங்கள் இதையும் படிக்கணும் அதையும் படிக்கணும் இப்போது அதே மாதிரி தொடரை நிரப்புதல் அப்படிங்கிறதுல என்ன மாதிரி கேட்கலாம் அப்படின்னா உங்களுக்கு ஒரு திருக்குறளில் ஒரு 4 லைன் கொடுத்துட்டு இடையில் ஏதாவது ஒரு 2-3 இது இல்லாமல் கொடுப்பாங்க அல்லது ஃபஸ்ட்டு ஒரு 2-3 வார்த்தைகள் கொடுத்துட்டு கடைசி 2-3 வார்த்தைகள் கேட்பாங்க ஸோ அதுபோல் உங்களுக்கு வந்து இருக்கும் ஸோ அதே போல் திருக்குறளில் உங்களுக்கு தெரியும் 3 அதிகாரங்கள் 9 இயல்கள் இருக்குது ஸோ இது போன்ற செய்திகள் எல்லாமே உங்களுக்கு கேள்விகளாக கேட்பாங்க ஓகேங்களா நான் இப்போ உங்களுக்கு டீட்டெயிலாக சொன்னோன்னா நிறைய வீடியோ வந்து பெரிய லென்த்தான வீடியோவாகிடும் ஸோ உங்களுக்கு அந்த சிலபஸில் மட்டும் என்ன இருக்குன்னு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் இதில் வந்து அன்பு அப்படிங்கிற அதிகாரம் பண்பு கல்வி கேள்வி அறிவு அடக்கம் ஒழுக்கம் பொறை நட்பு வாய்மை காலம் வலி ஒப்புரை வரிதல் செய் நன்றி சான்றாமை பெரியாரை துணைக்கோடல் பொருள் செயல் வகை வினை திட்பம் இணையவை கூறல் ஸோ இது இந்த 19 அதிகாரங்கள் மட்டும் நீங்கள் படித்தா போதும் ஓகேங்களா ஸோ இந்த 19 அதிகாரங்கள் மட்டும் நீங்கள் படித்தா போதும் ஓகேங்களா ஸோ இது வந்து இலக்கியத்திலேருந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான இது பகுதி திருக்குறள் ஓகே ஸோ இந்த திருக்குறளை பற்றிய நிறைய கேள்விகள் உங்களுக்கு இந்த மெட்டீரியல்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க நீங்கள் வேணால் அதை பயன்படுத்திக்கலாம் அடுத்து ரெண்டாவது பாருங்கள் அறநூல்கள் அறநூல்களை பொறுத்தவரை உங்களுக்கு தெரியும் 15 கீழ்கணக்கு நூல்களில் வரும் 15 கீழ்கணக்கு நூல்கள் தான் அறநூல்கள் உதாரணத்துக்கு 4 அடியார் 4 மணிக்கடிகை பழமொழி 400 முதுமொழி காஞ்சி திரிகடுகம் இன்னா 40 இனியவை 40 சிறுகுஞ்ச மூலம் 7 ஆதி ஔவையார் பாடல்கள் தொடர்பான செய்திகள் ஓகேங்களா இப்போ உதாரணத்துக்கு வந்து மூதுரையில் ஒரு ஔவையாரனுடைய ஒரு அதாவது கற்றோருக்கு சென்று செல்லுமிடமெல்லாம் சிறப்பு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஸோ அது போன்ற ஔவையார் தொடர்பான செய்திகளும்
கீழ்கணக்கு நூல்களில் உள்ள பிற செய்திகள், உதாரணத்திற்கு அந்த நூல்களில் உள்ள பிற செய்திகள் கேட்பாங்க. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. அந்த நூல்கள் எழுதுனது யார், அடிவரையறை என்ன, அந்த நூல் வந்து எதை பற்றி சொல்லுது. இப்போ பழமொழி 400னா அதில் எத்தனை பாடல்கள் இருக்குது, 400 பாடல்கள் இருக்கும். அது எதை பற்றி திரிகடுகம்னா சுக்கு மிளகு திப்பிலின்னு அந்த மூன்று அந்த என்ன சொல்கிறது மூன்று மூலிகைகள் பற்றியும் அதை சொல்கிறது. இப்போ இன்னா நாற்பது அப்படின்னா என்ன, இனிமை நாற்பதுனா என்ன, இனியவைனா நம்ம என்ன சொல்கிறது ஒரு 40 பாடல்கள் அடங்கிய மக்களுக்கு இனிமை தரக்கூடிய அல்லது நல்லது பயக்கக்கூடிய நூல்கள் எல்லாமே. ஸோ இது போல் உங்களுக்கு சிறுபஞ்சம் மூலம் எல்லாதையும் அதை பற்றிய செய்திகளை நீங்கள் அந்த நூல்களில் உள்ள செய்திகளை நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். அடுத்து இந்த கம்பராமாயணம் வந்து ஒரு முக்கியமானது. இந்த கம்பராமாயணத்தை பொறுத்தவரையும் மற்ற எந்த ஒரு நூல்களையும் இல்லாமல், மற்றொரு எந்த ஒரு இலக்கியத்தையும் இல்லாமல் இதில் குறிப்பாக சொல்கிறது என்னென்னா அதில் இருக்கிற மேற்கோள்கள் கண்டிப்பாக கேட்பாங்க. கம்பராமாயணம் தொடர்பான மேற்கோள்கள் இது வந்து திருக்குறள்லாம் நம்ம பார்த்தோம், ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். திருக்குறள்லையும் கம்பராமாயணம் ரொம்ப முக்கியம். அதே போல் இதில் பாவகை கேட்பாங்க, ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் பாவகை. இந்த பாவகை அது இல்லாமல் சிறந்த தொடர்கள் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம பள்ளி பாடப்புத்தகத்தில் இருக்கிற கம்பராமாயணத்திற்குள்ள கொடுத்துருக்கக்கூடிய தகவல்களினுடைய சிறந்த பாடல்கள், சிறந்த தொடர்கள் எடுத்து நீங்கள் படிக்கணும். அப்போ அந்த பாடல் அந்த தொடரை வந்து என்ன குறிப்பிடுது, அந்த தொடரில் எதை பற்றி சொல்கிறாங்க, அல்லது அந்த தொடர் வந்து எந்த இதில் வருது அப்படிங்கிற மாதிரி எல்லாமே சில கேள்விகள் உங்களுக்கு கேட்கலாம். ஓகேங்களா? ஸோ அடுத்தது இந்த புறநானூறு, அகநானூறு, நற்றினை, குறுந்தொகை, ஐங்குறுநூறு, கலித்தொகை தொடர்பான செய்திகள், இது தொடர்பான செய்திகள், இதனுடைய மேற்கோள்கள், அது இல்லாமல் அடிவரையறை, அடிவரையறை ஒவ்வொரு நூலும் அகம் 400, பகநானூரில் எத்தனை இருக்குது. இப்போ நற்றினையினுடைய அடிவரை என்னென்னா 9 முதல் 12 வரை அதனுடைய அடிவரை. இப்போ குறுந்தொகை அப்படின்னா அது வந்து நம்ம மிக குறைந்த என்ன சொல்வது மிக குறுகிய அடிகளை உடைய ஒரு இதுனா குறுந்தொகை. ஸோ அதனுடைய அடிவரையறையும் நமக்கு கேட்பாங்க. அப்போ 8 தொகை 10 பாட்டு நூல்களில் உள்ள பிற செய்திகள். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே நீங்கள் படிக்கணும். அடுத்தது சிலப்பதிகாரம், மணிமேகலை தொடர்பான செய்திகள், மேற்கோள்கள், இது எல்லாமே உங்களுக்கு வந்து மேற்கோள்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக அந்த மெட்டீரியல் நிஜமாகவே கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான இருக்குது. எம்பவர் அகாடமி மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா மேற்கோள்கள் வந்து மிக தெளிவாக ஒவ்வொருத்தரும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது முதல் கொண்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம், வாங்க வேணும்னா பயன்படுத்திக்கலாம், இல்லைனா நீங்கள் ஸ்கூல் புக்கில் தேடி தேடி படிச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி பெரிய புராணம், 4000 திவ்ய பிரபந்தம், திருவிளையாடற் புராணம், தேம்பாவணி, சீரா புராணம் தொடர்பான பிற செய்திகள், இது வந்து ஒவ்வொரு டாப்பிக்குக்கும் கீழே க்வெஸ்சன் அண்ட் ஆன்சர்ஸாக அதில் இருக்கும். நீங்கள் வந்து என்ன பண்ணணுன்னா புக்கில் இருக்கிறத ஒரு டாப்பிக், உதாரணத்துக்கு பெரிய புராணம் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா பெரிய புராணத்தை எழுதியவர் சேக்கிலார், பெரிய புராணம் யாரை பற்றி பாடுறது, ஓகேங்களா, திருத்தொண்டர் புராணம் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த பெரிய புராணம் சொல்லுவாங்க. அப்போ இது போன்ற செய்திகளை வந்து நீங்கள் என்ன பண்ணணும், தொகுத்து நீங்கள் படிக்கணும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி படிச்சுக்கணும். படித்தது வந்து யாருக்கும் எளியது தான், ஆனால் அந்த படித்ததை நினைவில் வைத்துக்கொள்ளக்கூடிய ஒரு ஷார்ட்கட்ஸோடு நீங்கள் படிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓகேங்களா? படிக்கிறது எல்லாமே படிப்பாங்க, பட் ஆனால் எக்ஸாமில் போய் உட்காந்துட்டு அந்த 4 ஆப்ஷனை பார்க்கும்போது உங்களுக்கு இதுவா அதுவா அப்படிங்கிற மாதிரி தான் கிட்டத்தட்ட ஒரு 50%னுடைய மார்க் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சதுமே கூட என்ன பண்ணிடுவீங்க, தப்பு பண்ணிடுவீங்க. அப்போ என்ன பண்ணணும்னா அதுக்கு ஒரு நிமோனிக்ஸ்னு சொல்லுவாங்க, நிமோனிக்ஸ் இல்லை ஷார்ட்கட்ஸ்னு சொல்லுவாங்க. அதுபோல் நீங்கள் ஏதாவது ஷார்ட்கட்ஸு அல்லது இன்டர்லிங்க் பண்ணி நீங்கள் படிக்கும்பொழுது உங்களுக்கு நினைவில் இருக்கும். ஓகேங்களா? அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அடுத்து சிற்றிலக்கியங்கள், அடுத்தது மனோன்மணியம், பாஞ்சாலை சபதம், குயில் பாட்டு, இதெல்லாம் பாரதியார் எழுதுனது, இருட்டர மொழிதல். ஓகேங்களா? அடுத்து நாட்டுப்புற பாட்டு, சித்தர் பாடல்கள் தொடர்பான செய்திகள், இதெல்லாமே சமய முன்னோடிகள் ரொம்ப முக்கியம். அவங்களுடைய சிறப்பு பெயர்களும் அவங்களுடைய மேற்கோள்களும் ரொம்ப முக்கியம். அது இல்லாமல் இவங்க இந்த மேலே இருக்கிற அந்த என்ன சொல்கிறது அந்த புலவர்களினுடைய அவங்க தொடர்பான செய்திகளையும் நீங்கள் படிக்கணும். இது ரொம்ப முக்கியமானது. இதுதான் உங்களுக்கு சிலபஸில் கொடுத்துருக்காங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அடுத்தது இந்த தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் அப்படிங்கிற பகுதி, இது 3வது பகுதி, இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அந்த அறிஞர்களை பற்றிய தொடர்பான செய்திகள், அவங்களுடைய சிறந்த தொடர்கள், இப்போ நான் சொன்னது இல்லையா, வள்ளுவனை தன்னை உலகினுக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு, அல்லது வள்ளுவனை பெற்றதால் புகழ் வையகம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க, பாரதிதாசன் சொல்லியிருப்பார். ஸோ அந்த மாதிரி பாரதியார் சொன்னது, பாரதிதாசன் சொன்னது, ஸோ இது போன்ற அவங்க தொடர்பான செய்திகள், அவங்களுடைய சிறந்த தொடர்கள், அவங்களுடைய சிறப்பு பெயர்கள். ஓகேங்களா? ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அடுத்து மரபு கவிதை, மரபு கவிதைகள்லாம் முடியரசன், இது வந்து தற்கால கவிதைகள்னு நமக்கு அந்த மெட்டீரியலில் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மெட்டீரியல்ஸ் பற்றி உங்களுக்கு பின்னாடி அப்படியே அட்டாச் பண்ணுறாங்க, அப்படியே ஒரு கிளான்ஸ் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இது வந்து இதெல்லாமே உங்களுக்கு அதில் இருக்குது. அடுத்து வந்து இந்த புதுக்கவிதை யார் யார் எழுதினாங்க, நான் பிச்சமூர்த்தி, புதுக்கல்வி புதுக்கவிதை வந்து முதல் முதல்ல தொடங்கி வச்சது
பாரதியார் தான். அதற்கு பின்னாடி பெருமளவில் வந்து இது பண்ணது வந்து நான் பிச்சமூர்த்தி வந்து அதிகளவு இது பண்ணுவேன். இவங்கெல்லாம் தற்கால கவிஞர்கள். அடுத்து தமிழில் கவிதை இலக்கியம் நேரு காந்தி ஓகேங்களா. ஸோ இவங்களை பற்றியான நாட்குறிப்பு தொடர்பான செய்திகள் அதாவது இவங்களை இவருடைய நாட்குறிப்பு ஆனந்தரங்கம் பிள்ளையினுடைய நாட்குறிப்பு தொடர்பான செய்திகள், நாடகக்கலை இசைக்கலை தொடர்பான செய்திகள், தமிழில் சிறுகதைகள் தலைப்பு ஆசிரியர் மற்றும் பொருத்துதல், சிறுகதைகள்லாம் நாவல்கள் சிறுகதைகள்லாம் எழுதியிருக்காங்க இல்லையா அதெல்லாமே தற்கால இலக்கியங்களில் வருது. இது பெரும்பாலும் தற்கால இலக்கியங்கள் தொடர்பான அனைத்து பாடப்பகுதிகளும் இதில் நமக்கு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. ஸோ இதுதான் உங்களுக்கு வந்து முக்கியமான சிலபஸ்ஸு. தமிழரினுடைய மகளிரின் சிலபஸ் வந்து யூனிட் 8லேயும் கேட்பாங்க ஓகேங்களா. இந்த குரூப் 2லலாம் பார்த்தீங்கன்னா யூனிட் 8 யூனிட் 9 இருக்குல்ல, அது யூனிட் 8ல் 10 பேஜ் குரூப் 1 அண்ட் குரூப் 2ல் இந்த மாதிரி மகளிரின் சிறப்பில் அந்த இதுலேயும் கேட்குறாங்க. ஆக மொத்தத்தில் உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு வந்து குரூப் 2 குரூப் 4க்கு அதாவது குரூப் 4க்கு தான் உங்களுக்கு தமிழ் இருக்குதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க. ஆனால் குரூப் 2லேயும் குரூப் 1லேயும் தமிழ் கொடுத்துருக்காங்க. ஏன்னா இந்த இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா யூனிட் 8ல் ஃபுல்லாக கவர் ஆகிடுது. தமிழரினுடைய இலக்கியங்கள், தமிழர் பண்பாடு, கலாச்சாரம் இது எல்லாமே உங்களுக்கு இது எல்லாமே அதில் அடங்கிடுது. ஸோ அப்போ நீங்கள் இதில் படிக்கிற தமிழ் வந்து உங்களுக்கு குரூப் 1க்கும் யூஸ் ஆகும், குரூப் 2க்கும் கண்டிப்பாக யூஸ் ஆகும். நிறைய பேர் வந்து இதில் தான் தமிழ் இருக்குது, அதில் நமக்கு தமிழ் கேட்கறது இல்லை அப்படின்னா அது இருக்குது. ஆனால் அதில் வந்து இலக்கியங்கள் தொடர்பாகவும் இது போன்ற இந்த இவங்க பன்னிபெசன் அம்மையெல்லாம் தமிழில் இருக்காங்க இல்லையா. ஸோ அது உங்களுக்கு வந்து ஹிஸ்ட்ரியிலையும் கவர் ஆகும், யூனிட் 8லேயும் உங்களுக்கு கவர் ஆகும் சரிங்களா. ஸோ அது தமிழக வரலாறு, தமிழக சுதந்திர போராட்ட வரலாறுலாம் உங்களுக்கு அது வரும் ஓகேங்களா. தமிழில் இதிலேருந்து கேள்விகள் கேட்கலாம் ஓகேங்களா. ஸோ ரொம்ப முக்கியமானது. ஸோ உங்களுக்கு பின்னாடி வந்து உங்களுக்கு அந்த மெட்டீரியல்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு க்வெஷ்சன் ஆன்சர்ஸும் உங்களுக்கு அதில் உங்களுக்கு சொல்லிடுறேன் ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்கள் அப்படியே சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது க்வெஷ்சன் ஆன்சர்ஸ் வந்துன்னா கமெண்ட் செக்ஷனில் பண்ணுங்கள், அதுக்கு உண்டான ஆன்சர்ஸும் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறோம். Thank you.